ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்னைக்கு சூப்பரான, டேஸ்டியான, எம்மியான, உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான கேக் ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன கேக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஹாஹா, உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும், நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குல்ல? ஆமாங்க, ஸ்ட்ராபெரி பிஸ்தா மார்பிள் கேக் தான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போகிறேன், ஈஸி மெத்தடில். அதுக்கு இப்போ நம்ம ஒரு பவுல், டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் எடுத்து ரெண்டு முட்டையை பீட் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ரெண்டு முட்டையில் பண்ணுறேன், நீங்கள் நாலு முட்டையிலையும் நான் சொல்கிற அளவுலேருந்து அப்படியே கூட்டிக்கிறலாம், குறைச்சிக்கிறலாம். இப்போ ரெண்டு முட்டையை நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு செகண்டுக்கு பீட் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து அரை கப்புங்க, 1/2 கப்பு ஆயில் சேர்த்து அதிலேயே நல்லா ஒரு பஃபினஸ் வர்ற அளவு, உங்களுக்கே தெரியும் அந்த எல்லோ கலர்லேருந்து கொஞ்சம் வெள்ளை கலராக மாறுற வரை பீட் பண்ணிட்டு, பவுடர் சுகர் வந்து நான் இன்னைக்கு 1/2 கப் எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து கொஞ்சம் கூட, 1/2 கப்புக்கு நார்மல் சுகராக இருக்குது அது எங்களுக்கு கரெக்டாக இருக்கோ போதும், நீங்கள் அதோட கொஞ்சம் 1/4 கப்பு கூட்டிக்கோங்க, இல்லாட்டி உங்களுக்கு அந்த சுகரே போதுன்னா பவுடர் சுகர் வந்து 1/2 கப்பு நான் போட்டது. நெக்ஸ்ட்டு வந்து ஆல் பர்பஸ் மாவு, மைதா மாவு வந்து 1 கப்புங்க, மைதா மாவு 1 கப்பு எடுத்தால், 1 பிஞ்சு சால்ட்டு, அப்புறம் 1 டீஸ்பூனு பேக்கிங் பவுட்ரு, 1/4 டீஸ்பூனு பேக்கிங் சோடா போட்டு நல்லா சலிச்சு சேர்த்ததுக்கப்புறம் விஸ்கில் இல்லை ஸ்பெக்டுலா கரண்டியில் மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அந்த எப்போவுமே நம்ம அந்த மைதா மாவை எடுத்தோன்னு ஒரே தடவையில் சேர்த்துடக்கூடாது, அந்த பாட்டு பாட்டு ஒன்றா 3 டைம்ஸ் நம்ம சேர்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ், பிட் பை பிட்டாக. நீங்களே பார்த்துருப்பீங்க, இப்போ நான் ஒரு தடவை சேர்த்தேன், மறு தடவை சேர்த்தேன், இப்போ 3rd டைம் சேர்த்து நல்லா மெர்ஜாகிற அளவு மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பேட்டர் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக மில்க் ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மில்க் வந்து 1/3 கப்பு நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து 2 பேட்டர் மாவை நம்ம செப்பரேட் பண்ணி தான், 1 பிஸ்தாவும் 1 ஸ்ட்ராபெரி சேர்க்க போகிறோம். ஏன்னா இந்த கேக்கு ரிஷானுக்கு ரொம்பவே பிடிக்கும், எம்மியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் கிட்ஸுங்களுக்கு வீட்டிலே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு 2 மெத்தட் சொல்றேன், மைக்ரோவேவ்ல செஞ்சா, ஓடிடில செஞ்சா என்ன மெத்தட், கேஸ் அடுப்புல வச்சா என்ன மெத்தட்னு உங்களுக்கு சொல்றேன், அந்த கடாயில வைக்கிறது. இப்போ மாவை வந்து 2 ஈக்குவல் மாவா நான் வந்து பிரிச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பிரித்ததுக்கப்புறம் ஒன்றில் வந்து பிஸ்தா ஃப்ளேவர், இது வந்து நான் எப்போவுமே டைகர் பிராண்டில் யூஸ் பண்ணுவேன், நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து நான் சேர்க்குறது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகிறப்ப கேக் செமையாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும், சாப்பிடவும் செம டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ அழகு இருக்கோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பார்க்க. இப்போ ஒரு மாவு வந்து நான் வந்து மிக்ஸ் கொடுத்து வச்சாச்சு, அது வந்து பிஸ்தா ஃப்ளேவர். இன்னொரு மாவு, இது ரெண்டுமே நான் எடுத்திருக்கிறது 1/2 டீஸ்பூனுங்க, 1/2 டீஸ்பூன் தான் ரெண்டுமே நான் வந்து எடுத்திருக்கிறது. இப்போ வந்து நான் ஸ்ட்ராபெரி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு, பிஸ்தாவும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் வந்து எப்படி டிசைன் கொடுத்து நீங்கள் பண்ணுறீங்களோ அதே டிசைனுக்கு கேக் வந்து அவுட்ஃபிட் கரெக்டாக வந்துடும். இப்போ நான் இன்றைக்கி பைப்பிங் பேப்பரில் போட்டு நான் இந்த டிசைன் மாதிரி கொடுக்குறேன். இதே நீங்கள் வந்து நெட் டிசைன், அந்த ஸ்பைடர் அந்த நெட் டிசைனே நீங்கள் கொடுக்கலாம், உங்களுக்கு எந்த விருப்பமோ அந்த விருப்பத்தில் கொடுத்துக்கலாம். இப்போ 2 பைப்பிங்லேயும் நான் வந்து பேட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நான் இந்த மாதிரி டிசைன் மேக் பண்ணி கொடுக்குறேங்க. இன்னைக்கு நான் வந்து ஓவல் டின் எடுத்திருக்கேன், ஆயில் பட்டர் ஷீட்லாம் போட்டு நான் ரெடியாக வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் தான் நான் மாவை வந்து எனக்கு பிடிச்ச டிசைனில் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து இது செய்கிறப்பே நம்ம ஓவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு நீங்கள் ப்ரீஹீட் பண்ணி வச்சா நீங்கள் இந்த டிசைன் செஞ்சு பிடிக்கிறதுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் கேஸ் அடுப்பு பேனை வந்து ஒரு 5 மினிட்ஸுக்கு நீங்கள் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டு செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஒரு டூத் பிக் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணி விட்டீங்கன்னா பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாது, டிசைன் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ ப்ரீஹீட் பண்ணி வச்சதில் நான் வந்து ஓட்டேஜில் வைக்கிறேங்க, நீங்கள் வந்து பேனாக இருந்துச்சுன்னா அந்த மண் அப்புறம் ஸ்டாண்டு போட்டதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கீங்களா அதை வச்சுருங்க. இப்போ நம்மளுக்கு கேக் ரெடி ஆகிடுச்சு, பார்க்கவே எனக்கு தெரிஞ்சிச்சு சூப்பராக வந்துருச்சுன்னு. எனக்கு வந்து 30-45 மினிட்ஸ் ஆகிச்சு, நீங்கள் வந்து பேக்கிங் வந்து இதில் வைக்கிறன்றாலும் 45 மினிட்ஸ் ஆகும். கேக் டெஸ்டர் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு, மாவு எதுவும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா, கேக் டெஸ்டர் இல்லாட்டி டென் ஸ்டிக் இதில் நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா மாவு எதுவும் ஒட்டாமல் வந்துச்சுனாலே உங்களுக்கு கரெக்டாக வந்து கேக்கு வெந்துருச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நீங்கள் கட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கேக் பீஸ் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும், டெலிசியஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சண்டே ஸ்பெஷல் இதே மாதிரி எம்மியாக உங்கள் கிட்ஸுங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கம், பை பை.